உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவேற்றத்தின் மூலமாக நாம் தெரிந்துகொள்வதற்கு என்னவென்றால், பித்தம் குணமாக இயற்கையாக என்ன வைத்தியத்தை நாம் செய்யலாம், அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கிற நம்ம என்னென்ன இருக்கிறதோ வீட்டில் சமையல் அறையில் அந்த மருந்துகளை அந்த பொருட்களை வைத்து மருந்து தயாரித்து இந்த பித்தத்தை குணப்படுத்த முடியும், அது எப்படி என்பதை பார்ப்போம். அதுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு எனது சிறிய வேண்டுகோள், இந்த வீடியோ சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப், என்னுடைய வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் இருக்கலையா அதை கிளிக் பண்ணுங்க, அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களுக்கு தன்னால உங்களுக்கு அதை குறித்த அறிவுக்கு முன்னதாக வந்துவிடும். கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை சோசியல் மீடியா மூலமா ஆன்லைன்ல உங்க நண்பர்களோட அறிந்தவர்களோட நிறைய ஷேர் பண்ணுங்க. நன்றி. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிருவோம். இது ஷார்ட்டான ஒரு செய்தி, உங்கள் நேரத்தை வீணாக்காமல் அதே சமயம் உங்களுக்கு ஒரு அருமையான உதவிகரமான ஒரு செய்தியை தான் நான் சொல்றேன். ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம். அதனால இந்த பதிவில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னவென்றால், நம்ம பித்தம் குணமாகிறதுக்கு என்ன செய்யணும், பித்தம்ங்கிறது என்பது கல்லீரல் இருக்கலையா, மனுஷனுடைய கல்லீரல், அந்த கல்லீரல் இருந்து சுரக்கிற ஒரு திரவம் தான் பித்தம் என்று சொல்லப்படுகிறது. நாம் நம்முடைய நாம் உட்கொள்கிற உணவு அதை ஜீரணம் செய்வதற்காக, அதாவது செரிமானம் செய்வதற்காக இந்த சுரப்பி மிகவும் உதவி செய்கிறது. அதே சமயத்தில் இந்த சுரப்பியானது அதிக அளவில் உதவி அது வந்து உற்பத்தி ஆகி விடக்கூடாது. அப்படி உற்பத்தி ஆகும் சமயத்தில் காலையிலேயே நம்ம எந்திரிச்ச உடனே வாயில் ஒரு கசப்பு தன்மையும் ஒரு வாந்தி உமட்டல் இருக்கும், எதை சாப்பிட்டாலும் பிடிக்காது, ஏன்னா ருசி தெரியாது, கொஞ்சம் கிருகிருப்பு இருந்து தலைச்சுத்து அப்படிங்குறாங்களே அந்த தலைச்சுட்டல் இருந்து கொண்டே இருக்கும், வயிற்றுலையும் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும், ஒரு மாதிரி கடம்புடன் சதம் கேட்கும், அந்த உப்புசம் அப்படின்னு சொல்லுவாங்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் எப்படி வந்து சரி செய்யலாம், இதுக்கு முதல்ல இதனுடைய காரணங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நம் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இதை கடைபிடித்தால் வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயத்திலையும் வந்து பிரச்சனை இல்லாம வாழ்க்கையை கொண்டு போகலாம். இதுலயும் அப்படித்தான், என்ன கட்டுப்பாடு வேணும், என்ன ஒழுங்கு வேணும், உடலுக்கு தேவையான அளவு என்ன தண்ணீர் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீரை நாம் வந்து அருந்துவது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். காலையிலிருந்து இரவு உறங்க போவதற்குள்ளாக குறைந்தது இரண்டு லிட்டர் தண்ணீர் நீங்க குடிக்கணும். காலையில் வெறும் வயிற்றிலேயே ஒரு லிட்டர் தண்ணீர் குடிச்சிட்டீங்கன்னா அது ஒரு மருத்துவம், இயற்கை மருத்துவம். இது வந்து ஒரு சைனீஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் தெரப்பி, சைனீஸ் வாட்டர் தெரப்பி. இதை செஞ்சு பாருங்க, வெறும் வயிற்றுல குடிக்கணும். அதை எழுந்த உடனே பழு விளக்கி விட்டு பிரஷ் பண்ணி விட்டு வெறும் வயிற்றுல ஒரு லிட்டர் தண்ணி, குறைந்தது ஒரு லிட்டர் தண்ணி ஒரே நேரத்தில் குடிக்கணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்க ஆரம்பத்தில் போக போக சரியாயிரும், அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். அதுபோக நீங்க மது உபயோகிப்பவர்களாக இருந்தால், நல்ல தமிழ் வார்த்தை அதுக்கு இருக்கு இல்லையா, என்ன மது, நல்ல தமிழ் வார்த்தை சாராயம், அது என்ன கலர்ல இருந்தாரு அதுக்கு பேர் வேணா மாத்தி மாத்தி பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னு வாங்க, அது சாராயம் தான். அந்த சாராயத்தை குடிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கும் ஸ்மோக் பண்றவங்களுக்கு புகைப்பிடித்த இவங்களுக்கும் உடல்நலம் பாதிக்கப்படுவது மாத்திரமல்ல இந்த பித்த பிரச்சனை நிறைய வரும். அது அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் காஃபி டீ நாம் குடிப்போம், காலையில் ஒன்று மாலையில் ஒன்று, இதுதான் வந்து அளவு. எனக்கு உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கணும்னு தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 7, 8, 10 காஃபி டீ குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி குடிக்கக்கூடாது, அப்படி குடித்தால் பித்தம் அதிகரிக்கும். அப்புறம் முக்கியமா பாருங்க, நைட்ல நாம் ஒரு 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும், 7 மணி நேரத்துக்கு குறையாமல் தூங்க வேண்டும். அதுக்கு குறையா தூங்கினா நமக்கு பிரச்சனை தான், ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அதனால ஒரு 8 மணி நேரம் தூங்க முயற்சி பண்ணுங்க. அடுத்தாப்புல
வந்து மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அழுத்தம் இருக்கும்போது உடல் ரீதியான பிரச்சனைகள் அநேகத்தை கொண்டு வரும். நாம அதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது. மன அழுத்தத்தை போக்குவதற்கு யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம். அந்த பிரச்சனையை கொஞ்ச நேரம் மறந்துட்டு இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தால் போதும். காலையில பெருசா தெரிகிற பிரச்சனை சாயந்தரம் ஒண்ணுமே இல்லை. இதுக்காக இவ்வளவு பயந்தோம் நாயும். அதனால யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தம் வரும்போது மலச்சிக்கல் வந்துடும். அந்த மலச்சிக்கல் வரும்போது பித்தமும் உடல்ல அதிகமா ஆகிரும். அந்த மாதிரி இல்லாம பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம என்ன கெட்ட வழக்கம் வச்சிருக்கோம், முறுக்கு தீனி நிறைய சாப்பிடுவோம். அது சாப்பிடக்கூடாது. மூணு வேளை சாப்பாடு அதுதான். சாயந்தரம்னா ஒரு டிஃபன் அப்படிங்கிறாங்க, ஸ்நாக்ஸ் அது லைட்டா எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு பழக்கமாக இருக்கக்கூடாது. ஏதோ வாரத்தில் ஒரு தடவை, மாதத்தில் மூன்று தடவை, அவ்வளவுதான் அந்த ஸ்நாக்ஸுக்கு அளவு. அதை தொடர்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரி, அதை கட்டுப்படுத்த முடியலையா, வயதை நட்டாக போட்டு சமைக்கணும்னு தோணுதா, நீங்க என்ன செய்யலாம், பொரியலை சாப்பிடலாம், நிலக்கடலை சாப்பிடலாம். அடுத்த சரி, இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டேன், நேரம் கடந்து போகிறது. இதை குணமாகிறதுக்கு என்ன வைத்தியம் இருக்குது, 50 கிராம் சுக்கு பவுடர் எடுத்துக்கோங்க, 50 கிராம் நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க, 50 கிராம் சீரக பவுடர் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இந்த பவுடர் மூணு பவுடர் ஃபார்ம்ல இருக்கணும், ஒரே அளவில் எடுக்கணும். எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கணும், ஒழுங்கா சீராக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு காலையில மத்தியானம் ராத்திரி மூணு வேளைக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு கிளாஸ் தண்ணீர்ல இந்த பவுடரை போட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிட்டு இதை குடிச்சிடணும். குடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும். அப்ப உங்களுக்கு இந்த பித்த வாந்தி, பித்த மயக்கம், பித்தம் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் ஒரு சின்ன இயற்கை வைத்தியத்தை, ஹோம் ரெமெடியை சொல்லிட்டு நான் தான் முடிக்கிறேன். சுக்கு, சீரகம், மல்லி, இந்த மூணு இதை வந்து என்ன செய்யணும், எடுத்து சம அளவு எடுத்து இதுல டீ போடணும். டீ போட்டு இதுல தேனை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதாவது சீனிக்கு பதிலாக தேனை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்படி உங்களால தேனி வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தெரியுது, இல்லை தேன் கிடைக்கலன்னா பனை வெள்ளத்தை நீங்க அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீயை போட்டு இதெல்லாம் சுக்கு, சீரகம், மல்லி இந்த மூணையும் சேர்த்து டீ தயாரித்து அதுக்கு தயாரிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த சுக்கு, சீரகம், மல்லி மூணையும் சம அளவில் எடுத்து அடுப்பில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து பொடி செஞ்சு மிக்சில ஒரு அடி அடித்தா பொடி ஆயிரும். அதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுங்க, அதில் கொதிக்க வைங்க, அதில் இந்த பொடியை சேர்த்து கலக்குங்க, அதுதான் டீ. அதில் வந்து தேனை ஊற்றி சாப்பிடுங்க. தேன் முடியாதவர்கள் பனைவெள்ளம் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பித்தம் நன்றாக குணமாகும். இதுதான் இயற்கை வைத்தியம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் நினைக்கிறேன். 8 நிமிஷம் தாண்டிட்டு சொல்லப்போனா அந்த வீடியோ 9 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிரும். அடுத்த தடவை நேரத்தை சுருக்கிக்கிறேன், ஏன்னா காலம் பொண்ணானது. இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்க அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு இயற்கை வைத்தியம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியோடு உங்களை நான் வந்து சந்திப்பேன் என்பதை உங்களிடத்தில் சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.